வணக்கம் வளம் தரும் ஜோதிடம் ராகு திசை அதிலே வரக்கூடிய புக்திகள் தரக்கூடிய பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக ராகு திசை என்று சொன்னாலே கலங்க வேண்டிய வருந்த வேண்டிய அவசியம் கிடையாது ஏறக்குறைய பன்னிரண்டு பேரிலே ஒன்பது பேருக்கு ராகு திசை நன்மையை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நேற்றைக்கு விரிவாக பார்த்தோம் ராகு தசையிலே ராகு புக்தி சுபபலனை தர வேண்டும் என்றால் இம்மாதிரியான பலனை தரும் என்பதை பார்த்துவிட்டோம் ராகு திசையிலே வரக்கூடிய ராகுபக்தி அசுப பலனை தர வேண்டுமென்றால் என்ன பலனை தரும் என்பதை இப்போது பார்க்க வேண்டும் அதற்கு முன்னதாக ராகு சூரியனோடு சேரும்போது என்ன பலன் ஏற்படும் என்பதை பார்க்கலாம் அதாவது ராகுவை பற்றிய அன்பர்கள் இந்த வளம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அன்பர்களுடைய சந்தேகம் பொதுவாக இதுநாள் வரை நாம் பார்த்து பேசி பழகிய நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி நம்மிடத்திலே ஜாதகம் பார்க்க வரக்கூடிய வாடிக்கையாளர் கேட்ட கேள்வி அவர்களுடைய சந்தேகம் கவலை இதற்குண்டான விளக்கங்களையும் நாம் பார்ப்போம் இது பெரும்பாலானவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் மூட நம்பிக்கைகள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் ஜோதிடத்திலிருந்து விளக்க முயற்சி முயற்சித்து இருக்கின்றோம் தவறான புரிதல்களை சரிப்படுத்த முயற்சிக்கிறோம் நிறைய பேருடைய கவலை அச்சத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இருக்கிறோம் குரு ஒருளால் திருவருளால் அப்படியாக ராகுவோடு சூரியன் சேர்ந்த ஜாதகர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைய முடியாது அது கிரகண தோஷத்தை ஏற்படுத்திவிடும் இவர்கள் கிரகணம் மறைத்த சூரியனைப் போல ஒளி இல்லாமல் தெளிவில்லாமல் இருப்பார்கள் அப்படி இவர்களுடைய வாழ்க்கையே சூன்யமாகிவிடும் என்று நிறைய பேர் கவலைப்படுகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்து தவறானது கிடையாது இருந்தாலும் ஒரு விதி என்றால் அதற்கு விதி விலக்கு உண்டு அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு இப்படி நடக்கும் என்றாலும் கூட நிறைய வருத்தப்பட மாட்டார்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்திலே இப்படி இருக்கும்போது நிறைய பேர் வருத்தப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் அவர்களுடைய கவலையை போக்க வேண்டும் சூரியன் ராகு சேரும்போது அது கிரகண தோஷம்தான் கிரகண தோஷம் என்று சொல்லும்போது அந்த சூரியனுடைய சக்தியை சூரியன் தர வேண்டிய பலனை ராகு தடுத்துவிடுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்போது அந்த பலன் கிடைக்காமலே போய்விடுமா என்றால் ராகு கொடுப்பார் ராகு ஒரு கிரகத்தோடு சேரும்போது அது எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் தர வேண்டிய பலனையும் அவர் ஒரு வீட்டிலே இருக்கும்போது எந்த வீட்டில் நின்றாலும் அந்த வீட்டு அதிபதி தர வேண்டிய பலனையும் அவர் பார்த்த கிரகங்களின் அதாவது அவரோடு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கிரகங்களின் பலனை அந்த கிரகங்களை செய்யவிடாமல் தடுத்து இவர் செய்வார் ஆக மொத்தத்திலே அந்த பலன் கிடைத்துவிடும் ஆனால் அதற்காக காத்து இருக்க வேண்டும் அந்த கிரகத்தினுடைய தசையிலே அந்த பலன் கிடைக்கவில்லை என்றால் ராகுவுடைய தசையிலோ ராகுவுடைய புக்தியிலோ அல்லது இப்போது நாம் சூரியனைப் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா சூரிய தசை தர வேண்டிய பலன் ராகு தசையிலே சூரிய புக்தியிலோ அல்லது சூரிய தசையிலே ராகு புக்தியிலோ இப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இப்படி குருவும் ராகுவும் சேர்ந்து அதற்கு சுபருடைய பார்வை கிடைக்கிறது குரு பார்க்கிறார் என்றால் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் லக்ன சுபர்கள் பார்க்கிறார்கள் என்றால் பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் அந்த சூரியன் ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் பலமாக இருக்கும்போது சூரியனுடைய வீடான சிம்ம ராசியிலே ஒரு கிரகம் பலமாக இருக்கும்போது பலன்கள் மாறுபடும் அதாவது சூரியன் என்று சொல்லக்கூடியவருடைய காரகத்துவம் என்ன தந்தை அரசு உயர் அதிகாரி கண்கள் இருதயம் இது போல சொல்லிக்கொண்டு போகலாம் இந்த பலன்களிலே பிரச்சனைகள் ஏற்படும் இதை தாண்டி அந்த சூரியன் அந்த லக்னத்திற்கு எந்த வீட்டிற்கு அதிபதி என்பதை பொறுத்து அந்த வீட்டு ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதை முதலிலே நாம் தெரிந்து கொண்டு மேற்சொன்ன விஷயங்களிலே பிரச்சனை ஏற்படாத வண்ணம் கவனமாய் இருந்துவிட்டால் சூரியன் ராகு சேர்ந்து கிரகண தோஷம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை ஏற்படாமல் தற்காத்து கொள்ளலாம் அதாவது சிறு வயதிலிருந்தே அந்த பிள்ளைக்கு தந்தை தான் குரு தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதை சொல்லி கொடுக்க வேண்டும் அதே போல் உத்தியோகம் புருஷ லட்சணம் வேலையிலே கடமை உணர்வோடு இருக்க வேண்டும் அவசரப்பட்டு வேலையிலே தவறு செய்யக்கூடாது வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதை அறிவுறுத்த வேண்டும் அரசாங்கம் என்பது அரசு என்பது மகாராஜா மன்னர் காலத்திலே ராஜா கடவுளுக்கு அடுத்த நிலையிலே பார்க்கப்பட்டார் கடவுளாகவே பார்க்கப்பட்டார் அந்த அளவிற்கு உயர்ந்தது அரசனுடைய சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்பதை புரிய வைக்க வேண்டும் ஒழுக்கம் முக்கியமானது கண்கள் முக்கியமானது கண்களை காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் அந்த பிள்ளைக்கு நாம் சொல்லி வளர்க்கும்போது நல்ல விஷயங்களை பழக்கப்படுத்தும் போது அனுபவ ரீதியாக சிறந்த பரிகாரமாக இது அமைந்துவிடும் அதன் பிறகு ராகு சூரியன் சேர்ந்து கிரகண தோஷம் இருக்கிறது என்றால் அந்த சூரியன் எந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த வீட்டுடைய ஆதிபத்தியம் அந்த பலன்களுக்கு உண்டான விஷயங்களையும் சரியாக நாம் மேற்கொன்னவாறு புரிந்து கொண்டு அதை பெற முயற்சிக்க வேண்டும் பொதுவாக சூரியன் ராகு சேர்ந்து கிரகண தோஷம் இருக்கிறது என்றால் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்தால் சூரியனுக்கு பலன் கிடைக்கும் பலம் கிடைக்கும் அதாவது சூரியன் நமக்கு தர வேண்டிய காரகத்துவங்களை அந்த வீட்டு ஆதிபத்திய பலனை சிறப்பாக தருவார் ஞாயிறுதோறும் தோறும் ராகு கால நேரத்திலே ஆலய வழிபாடு செய்வது அந்த நேரம் வரை நாம் சுத்தபத்தமாக இருந்து அசைவம் தவிர்த்து ராகு கால வேலையிலே இறை வழிபாடு செய்வது சிவாலயம் சென்றால் பைரவரை வழிபடலாம் பெருமாள் கோவிலுக்கு சென்றால் நரசிம்ம சுவாமியை வழிபடலாம் பொதுவாக ஏதாவது ஒரு தெய்வத்தை வழிபடலாம் அதே போல சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே விரதம் கடைபிடித்து இறை வழிபாடு செய்யலாம் சுவாதி என்பது ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கிறது அதிலே சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அவர் துலா ராசியிலே இருப்பார் அப்போது அவர் நீச்சகதியை அடைந்திருப்பார் அப்போது சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது சூரியன் ராகுடைய தொடர்பு ஏற்பட்டு கிரகண தோஷம் இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு விளக்கு கிடைக்கும் அதே போல் அந்த சூரிய பகவான் துளாராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய பெரிய சஷ்டி ஸ்கந்த சஷ்டியிலே விரதம் இருக்கும்போது அந்த சூரியன் ராகு சேர்ந்த கிரகண தோஷத்திலே நமக்கு பிரச்சனை ஏற்படாமல் சூரியனுடைய காரகத்துவத்தையும் லக்ன ரீதியாக சூரியன் பெறக்கூடிய வீட்டு ஆதிபத்திய பலனையும் சிறப்பாக நாம் பெற முடியும் தொடர்ந்து நாம் ராகு சம்பந்தமான பலன்களை நாளைய வளம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்